معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضع رسالات تحمل اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام سرو بغلم بغل چیئے میہ واللون اللہ سبحانہ وتعالی وکے ساندیم سمادانمم امبرمان المصطفی الكریم صلی اللہ علیہ وسلم அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அகுல் பைத்துக்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக வேண்டியவனாக எனது அருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் உன்னதமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் எதையெல்லாம் மார்க்கமாக கற்றுத்தந்தார்களோ அவைகள் மார்க்கம் என்றும் அதன் பின்னால் வருகிற அனைத்தும் நூன செயல்கள் பிதாத்துக்கள் அந்த பிதாத்துக்கள் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையிலே நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதையும் ஞாபகமூட்டியவனாக யாரெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் கண்மணி நாயகம் முஸ்தஃபல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறைப்படி இந்த நாளிலே குளித்து மனம் பூசி ஆடை அணிந்து அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்க்கெல்லாம் எந்த நன்மைகள் கிடைக்கும் என்ற அந்த ஞாபகமூட்டலின் பிரகாரம் அந்த அடிப்படையின் பிரகாரம் யாரெல்லாம் இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு இந்த பள்ளியிலே முதலாகவும் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் அதன் பிற்பாடாகவும் அமர்ந்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா எங்களுடைய தூய்மையான எண்ணத்துக்கு ஏற்ப கூலிகளை தந்தருள்வானாக இந்த மஜ்லிஸை சிறப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பேசக்கூடிய மஜ்லிஸுடைய சிறப்புகள் ஜும்மாவுடைய சிறப்புகள் பொதிந்துள்ள இந்த வேளையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப அவன் வாழ்வதற்கு ஏற்ப இந்த உலகத்தை அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கும் கைகளின் மூலம் வேலைகளை இலகுவாக செய்து முடிப்பதற்கும் கால்களின் மூலம் செல்வதற்கும் வாய்களின் மூலம் பேசுவதற்கும் மூச்சுடுவதற்கும் நீரருந்துவதற்கும் சுவாசிப்பதற்கும் இந்த மெக்கானிக்கல் மெஷினரி இதற்குள்ளே அமைந்துள்ள அனைத்து விதமான மெஷினரிகளும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடம்பை அழகாக செவ்வையாக படைத்திருக்கிறான் இதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே அல்லாஹு தஆலா கூறுகிறான் உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மனிதனையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை படைப்பதற்காக நான் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம் அவனை வணங்குவது இதை தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் மனிதன் படைக்கப்படவில்லை ஆட்சி அதிகாரத்துக்கோ அல்லது வேறு விதமான வாழ்க்கைக்கோ இங்கே படைக்கப்படவில்லை அந்த மூலாதாரத்துக்கு உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வாழ்க்கை நெறியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இப்படித்தான் ஒரு மூமினான ஒரு மனிதன் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால்தான் அவன் நாளை மறுமையிலே விமோச்சனம் பெற்ற அல்லது நன்மைகளை சம்பாதித்து அல்லது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்ற ஒரு மனிதனாக சுவர்க்கம் நுழையக்கூடியவனாக முடியும்
என்பதை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் மிகச் சிறப்பாக மிக தெளிவாக மனிதனுக்கு எந்த பாங்கில் விளங்குமோ அந்த பாங்கில் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனின் பால் அனுப்புகிறார்கள். பிரபலமான ஒரு செய்தி, யமனின் பால் அனுப்பி முதலாவதாக அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லும் போது முதலாவதாக அவரிடத்திலே தொழுங்கள் என்றோ நோம்பு புடியுங்கள் என்றோ ஹஜ்ஜி செய்யுங்கள் என்றோ சதக்கா செய்யுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்றோ சொல்லவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொடரிலே சொல்கிறார்கள், ஃபதுஹும் அவர்களை அழைப்பீராக இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சான்று பகர்வதற்கு சான்று பகர்வதின் பால் அழைப்பீராக. முதலாவதாக ஒரு மனிதன் இஸ்லாமியனாக முஸ்லீம் என்ற கேட்டகரிக்குள் நுழைவதற்கு முதலாவது விஷயமாக அவன் அல்லாஹுவை தனித்துவமாக வணங்க வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அதற்கு இணை செய்வது, துணை சேர்ப்பது, இதர விடயங்களை கொண்டு அவனோடு ஒப்பிடுவது அல்லது வசீலாவத்து செய்வது, அதாவது அல்லாஹ்விடத்திலே நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, நான் இன்னொருத்தரை வைத்துத்தான் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை போன்ற நல்லதை போன்ற மாயை கொண்ட சுருக்கியத்தான விடயங்களை விட்டும், அல்லாஹ்தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை என்று முதலில் அழைப்பீராக. அழகாக சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஆரம்பத்தில் இஸ்லாமியனாக முஸ்லீமாக மாற அல்லது வாழ, ஒரு மனிதன் இஸ்லாமியனாக வேறு மதத்திலிருந்து வரும்போது முதன் முதலாக சொல்லிக் கொடுப்பது தொழுவதையோ ஜக்காத்து கொடுப்பதையோ ஹஜ்ஜி செய்வதையோ அல்ல. ஏக இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை. பிரபலமான பல விடயங்கள் பல மேடைகளிலே பேசப்படலாம், பல தலைப்புகள் வினவப்படலாம், இருந்தும் காலத்தின் கட்டாய தேவையாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்ற சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பொதிந்துள்ள விடயத்தை பற்றி பேசுவது கட்டாய கடமை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எனவே அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே தொடர்ந்து சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷிரிக்கு பிஹி ஷய்யா, வஅபுதுல்லாஹ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வை வணங்கீராக, வலா துஷிரிக்கு பிஹி ஷய்யா, எதை கொண்டும் அவனுக்கு இணை கற்பித்து விடாது, எதை கொண்டும் அவனுக்கு இணை கற்பித்து விடாது என்கிறான். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மேசை இந்த இடத்திலே பேசப்படுகிற பேச்சு, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற பேச்சு, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஷிர்கியத் என்றால் என்ன என்று சுட்டிக்காட்டப்படுகிற விடயம் யாரையும் துன்புறுத்துவதற்காகவோ யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்ல. மாறாக எனது சகோதரன், என்னோடு வாழ்ந்தவன், என்னோடு பருகியவன், என்னோடு சாப்பிட்டவன், என்னோடு கதைத்தவன், எனக்கு சலாம் சொன்னவன் நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்ற அந்த நேசம்தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு நேசத்தின் பால் அழைக்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி. அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய தலைக்கணத்தை விட்டும் இறங்கி எங்களுடைய தேவையில்லாத விஷயங்களை தலைக்குள் வைத்துக் கொண்டு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு ரப்புல் ஆலமீனுடைய விடயங்களில் கையாளாமல் சொல்லப்படுகிற விடயங்களை மனதார கண்ணை பொத்தி ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், எமக்கு சொல்பவர் முக்கியமல்ல, அவர் யாராயிருந்தாலும் முக்கியமல்ல. ஏன், இஸ்லாத்திலே ஆயத்தில் குர்சை கற்றுத்தந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். சொல்லப்படுகிற விடயம் ஒரு அன்பு, ஒரு நேசம். ஏன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அற்பமான இந்த காலத்திலே என்னோடு பழகியவன், என்னோடு திருந்தவன், என்னால் முடியும்
ஆனால் நான் அவனுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை, ஞாபகமூட்டவில்லையே, இது இணை வைப்பு என்று நான் சொல்லவில்லையே என்று கைசேதப்படக்கூடாது. எனவே அன்புக்குரிய இந்த பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக வேண்டி கோபப்பார்வையை தாழ்த்துங்கள். முதலாவது கோபப்பார்வையை விடுங்கள், கிளஷை விடுங்கள், ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகளை விடுங்கள். முதலில் சொல்லப்படுகிற விடயம், அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஸஅல்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் கேட்டேன், ஐயு ஸன்பில் ஐயு ஸன்பி அஅலமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கொடிய பாவம் எது, மிகப்பெரிய பாவம் எது என்று நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயஜல லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக், ஐயஜல லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக், உன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நீ அவனுக்கு இணையாக ஒன்றை நீ ஏற்படுத்துவாயே, அதுதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவம். இன்னாலில்லாஹி வ இன்னாலில்லாஹி பேச்சுகளில் கூட, துவா கேட்பது கூட எங்களுக்கு இன்றைக்கு மத்தியில் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வசனத்திலே அழகாக சொல்கிறான், யாருக்காக வேண்டி இபாதத் செய்ய வேண்டும், ஒரு துவா இபாதத் இல்லையா, ஒரு துவா இபாதத் இல்லையா, ஒரு அழுத்து பலியிடல் இபாதத் இல்லையா, ஒரு தொழுகை இபாதத் இல்லையா, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மறக்கடிக்கப்பட்டு உள்ளங்களில் பூட்டிடப்பட்டு விட்டன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வசனங்களை உள்ளிலே வைத்துக் கொண்டு ஒரு துவா என்பது ஒரு வணக்கம், துவா என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை யாருக்கு செய்ய வேண்டும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்காக வேண்டி யாருடைய பிரச்சனைகளும் யாருடைய யாருடைய தனிப்பட்ட விரோதமும் எங்களை மூழ்கி எங்களை கண்ணை மறைத்துவிடக் கூடாது, எங்களுடைய கண்களில் அந்த பிரச்சனைகள் தென்படக் கூடாது. இது அல்லாஹ்வுடைய விடயம். உங்களில் நேசம் கொண்டவனாக சொல்கிறேன், அல்லாஹுக்காக சிந்தித்து பாருங்கள், அல்லாஹுக்காக சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கேட்கிற துவாக்கள் யாரிடத்தில் கேட்க வேண்டும், என்னை படைத்த செவ்வையாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், எனக்கு கண் தந்தவன் ரப்புல் ஆலமீன், எனக்கு சுவாசிக்க சுவாச கலங்களை சுவாசத்தினுடைய அந்த புரோகிராமிங் செய்தவன் அல்லாஹ், இந்த அழகான உலக உருவத்தை வந்தவன் அல்லாஹ், இந்த இடத்தில் அழகான முறையிலே செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய செவியை தந்தவன் அல்லாஹ், எவ்வளவு நுட்பமான படைப்பு, எவ்வளவு நுட்பமான படைப்பு. இந்த படைப்பை இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அனைத்தையும் தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்க, அல்லாஹ் இருக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற விடயங்களை அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடலாம், அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான், ஆனால் படைத்தவன் இருக்க அவனுக்கு இணையாக்கிய ஒன்றையும் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தஸ்கியத்துன் நஃப்ஸ் முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆளுங்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி பொதுமக்களை பயன்படுத்தாதீர். ஆளுங்களாக இருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடத்திலே குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி ஃபல் இமாமு ராஇன் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. தெட்ட தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், ஒரு இமாம் அவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படாத வரைக்கும் உசும்பேலாது. அப்ப இந்த இடத்துல ஹக்கு இதுதான் தெரியும், வைராக்கியம் காழ்ப்புணர்ச்சியும் எங்களை மறைத்தால் அல்லாஹ், அதுவும் சிறிய பாவம் என்றால் பரவாயில்லை, எங்களுடைய நாவுகளிலே ஷிர்க் என்பதை நாங்கள் மெதுவாக அழகாக மொழிந்து விடுகிறோம், அது நுழையக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய வலு அதனுடைய கடுமைத்தன்மை எங்களுக்கு தெரிந்தால் எங்களுடைய கண்களால் இரத்த கண்ணீர் வந்துவிடும். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் ஒரு பிரின்சிபல் இருக்கிறார், உதாரணத்துக்கு
அந்த இடத்தில் இருக்க பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் இடத்துல அவர் இருக்கும் போது அதே வேலையை நானும் அல்லது வேறொரு நபரோ அந்த இடத்துக்கு ஈக்குவலாக செய்ய துவங்குகிறார். என்ன நடக்கும்? உலக மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள். இப்படி இருக்க இறக்கவான் அல்லாஹு தஆலா எங்களை விட்டு வைத்திருக்கிறான். ஏன்? புரிந்து கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அவன் தப்பு என்று உணர்ந்து கொள்வான். இதற்கு முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், காழ்ப்புணர்ச்சிகளையும் சண்டை சச்சவர்களையும் விட்டு தள்ள வேண்டும், விட்டு தள்ள வேண்டும். அதுகள் மார்க்கம் அல்ல, அதுகள் உலகத்திலே நடந்து விடயங்கள், உலகத்தோடு போராடக்கூடிய விடயங்கள். நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். ஏன்? வணக்கம் புரிவதற்காக படைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சமம். உங்களுக்கு நாங்க என்ன சொல்லல, நீங்க உங்களை ஏளனம் பண்ணுவதற்காக வேண்டி சொல்லல. யாரெல்லாம் அல்லாஹு தஆலா அவருடைய வசனத்திலே கூறுகிறான், குல் நபியே நீ கூறுவீராக, இன்ன சலாத்தி வனுஸ்கி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே 162வது வசனமாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய பேச்சு சொல்கிறது. எப்படி தெரியுமா? நபியே நீ கூறுவீராக, நபியே நீ கூறுவீராக, இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, வனுஸ்கி என்னுடைய அடுத்த பலியிடல், வமஹ்யாயி என்னுடைய வாழ்வு, வமமாத்தி என்னுடைய மௌத்து, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரின் இறைச்சகனாகிய அல்லாஹுக்காகவே தவிர வென்று இல்லை, அல்லாஹு தாலாவுக்கே தான். அப்ப இப்படி தெளிவாக அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நாங்க யாருக்கு அடுத்து பழிவிடுவோம்? எங்களுடைய மனசை தொட்டு நாங்க கேட்கணும். தனியே இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் விசாரிக்க வேண்டும். எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நாளை மறுமையிலே நரகத்தை விட்டும் பாதுகாக்காது, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நாளை மறுமையிலே எங்களை வந்து காப்பாற்றாது. பெத்த உம்மா வாப்பா கூட காப்பாற்ற மாட்டாங்க, பெத்த உம்மா வாப்பா கூட எங்களை காப்பாற்ற மாட்டோம். சொந்த சகோதரன் எனக்கண்டா உலகத்துல உயிரை துடிக்க கூடியவன், எனக்கொண்டால் ஓடி வந்து சண்டைக்கு நிற்க கூடியவன், நாளை மறுமையில இவர் தானால் என்ன உற்று என்று அல்லாடத்துல மன்றாடிடுவான். கை சேதம் உலகத்தில் அந்த நேரம் ஞாபகப்படுத்தப்படும். உலகத்தில் சொன்னாங்க இல்லையா, மேடைகளை போட்டு கத்தினாங்க இல்லையா, அடே சிறுக்குடா, இணை வைப்புடா, இது இணை வைப்பு. கேட்டவா இல்லையே? இதெல்லாம் கர்வத்துக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் சொல்லப்படுகிற விடயம் அல்ல. ஒரு நேசத்திற்காக வேண்டி எனது சகோதரன் நாளை மறுமையிலே நரகத்திலே, அதுவும் நரகத்தில் விட்டு, ஒரு சில பேருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை கொடுப்பார், அந்த நரகத்தை கொடுத்து அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்தவுடன் சுவர்க்கத்தை கொடுப்பார். ஆனால் முஷ்ரிக்கீன்கள் சிறுக்கு செய்த இணை வைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவருக்கு அல்லாஹு தஆலா நிரந்தரமாக நரகம்தான். நரகத்துடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம், கேட்கிறோம், பயான் பண்ணுகிறோம். எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது அந்த நரகத்தினுடைய வேதனைகள். அதுவும் அறிந்து உலக இன்பங்களும் உலக காழ்ப்புணர்ச்சிகளும் உலக மமதைகளும் மாதுக்களும் எல்லா விடயங்களும் எங்களை கண்களை மறைத்து விடுகின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, மன் மாத யுஷ்ரிக் பில்லாஹி ஷய்யன் தகலன்னார், தகலன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு அல்லாஹுக்கு இணை வைத்தவாறு அல்லாஹுக்கு இணை வைத்தவாறு மரணம் அடைகிறானோ அவன் நாளை மறுமையிலே நரகலோகத்தில் ஆகிவிடுவான், நரகலோகத்திலே ஆகிவிடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பல இந்த குர்ஆனிலே செய்யக்கூடிய அமல்கள் சொல்லப்படுகிற விடயங்களை விட அவனுக்கு இணையை வைக்க கூடாது என்பதில் மிக அழகிய வசனங்களை சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹது, குல் ஹுவல்லாஹு அஹது. நபியே நீ கூறுவீராக, அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான். வசனங்கள் எங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது, வசனங்கள் எங்களுக்கு அழகான முறையிலே ஓதி காட்டப்படுகிறது. கருத்து கருத்தாலம் மிக்க நாங்கள் செவிமடுக்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய உள்ளம் மாசுபட்டு அடுத்தவனுடைய பிரச்சனைகள், காழ்ப்புணர்ச்சி,
விட்டுக்கொடுப்பின்மை என்ற பிரச்சனைகளால் உலகத்துக்காக வேண்டி போராடிய விஷயங்களில் எங்களுடைய மார்க்கம் மடைக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய மார்க்கம் மூடலாகப்பட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அவனுடைய வசனத்திலே இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், இன் அல்லாஹ லா யக்ஃபுரு அய்யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபுரு மா தூன தாலிக லிமன் யஷா. நான் சொன்னே இல்லையா இதுக்கு முதல்ல, அல்லாஹு தாலா இன் அல்லாஹ லா யக்ஃபுரு அய்யுஷ்ரிக பிஹி, அவனுக்கு இணை கற்பிப்பவனை மன்னிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபுரு, அவன் மன்னிப்பான், மா தூன தாலிக, இணை கற்பிப்பு இல்லாத பாவங்களை மன்னிப்பான், இணை கற்பிப்பு இல்லாத பாவங்களை மன்னிப்பான். இந்த இடத்திலே வட்டியை பேசி வேலை இல்லை, இந்த இடத்திலே ஜகாத்தை பேசி வேலை இல்லை. ஏன்? எங்களிடத்தில் அகீதா, எங்களிடத்தில் கொள்கை சரியாக இருக்க வேண்டும். வெறுமனே முஸ்லீம்கள் என்று பெயர் தாங்கிகளாக, கபர்களிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக, எண்ணெய் வைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? காரணம், நாங்கள் செவிதாழ்த்துவதில்லை. அவன் சொல்கிறான், அவன் பஹாவி, அவன் இப்படிப்பட்டவன் என்று நாங்கள் அவனை தூசிக்கிறோம். ஆனால் தூசித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களை ஏசினாலும் பரவாயில்லை, அல்லாஹுக்காக வேண்டி சொல்லப்படுகிற விடயம் என்னவென்று கொஞ்சம் கோபத்தை இறக்கி நீங்கள் கொஞ்சம் செவிமடுத்து பாருங்கள். என்ன சொல்லப்படுகிறது? சிறுக்கு 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 என்று மேடை மேடையாக பேசுகிறார்களே, எதற்காக பேசுகிறார்கள்? என்னத்தை பேசுகிறார்கள்? ஒரு நிமிடமாவது எங்களுடைய கல்பு இதை உணர்ந்திருக்கிறதா? பெருமனே, காழ்ப்புணர்ச்சிகளும் மற்ற மக்களுடைய பிரச்சனைகளும் எங்களுக்குள்ளே வந்து அல்லாஹுக்கு இனுக்கு இறை வைக்கிறோம். அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் ரஹமத்து, இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லாஹ் அர் ரஹ்மான். அதனால் தான் காபிர்களும் சரி, ஏனைய யகூதிகளும் சரி, நசாராக்களும் சரி, தாப்பா காட்டில் வாழக்கூடிய மிருகங்களும் சரி, அனைத்தும் என்ன செய்கிறது? வாழ்கிறது. இன்னும் ஒன்று, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அப்ப அர் ரஹீம் என்பது மூமின்களுக்கு மட்டும்தான், மூமின்களுக்கு மட்டும்தான். இந்த ரஹீமுடைய பண்பு எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். சிறுக்கு செஞ்சா கிடைக்குமா? கிடைக்க மாட்டாது. ஏன்? இவ்வளவு சொல்லப்படுகிற விடயம், இவ்வளவு உங்களுக்கு கூறப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால், உணருங்கள், பிழை தவறு மிக பெரும் பிழை. அல்லாஹுக்கு சிறுக்கு இணை வைப்பது என்பது மிக பெரும் பிழை. எதுவெல்லாம் சிறுக்கென்று இடத்தில் பட்டியல் போட முடியாது. ஏன்? அதற்கு காலம் நிறைய தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், இதற்கு முதல் இந்த விடயங்களை தெளிவாக, இன்னும் விரக்கமாக, இன்னும் பல மணி நேரங்களுக்கு பேசிய பல ஆடியோக்களும் பல வீடியோக்களும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றன. ஆனால் ஒரு முறையாவது நாங்கள் இது என்ன விடயம் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா? ஏன்? சொல்லுகிறவர்களை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன விடயத்தை சொல்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை. அவனிடத்தில்தான் துவா செய்யணும், அவனுக்குத்தான் அறுத்து பழிவிடணும். தெளிவா அல்லாஹு தாலா அவனுடைய வசனத்திலே சொல்லி காட்ட சொல்றான், நபியே நீ கூறுவீராக என்று. அப்ப தெளிவா சொன்னதுக்கு பிறகு ஒரு சிறுக்கும் செஞ்சு அல்லாஹுடைய சட்டத்தை மாற்றுகிறார், அல்லாஹுடைய சட்டத்தை மாற்றுகிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிற சட்டத்தை மாற்றியவருக்கு என்ன தண்டனை? அவர் குஃப்ரியத், அவர் நிராகரித்தவராகி விட்டார். ரெண்டும் சேர்ந்து எங்களுடைய நிலைமைகள் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டம் இதைத்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு அப்பால் நாங்கள் துணிய கூடாது. துணிந்தால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாருமே இல்லை. சிறுக்கை பொறுத்த வரைக்கும், சிறுக்கு வந்துகிட்டு மூணாக லேசா பார்க்கறோம்னா மூணு விதமா பார்க்கலாம். இந்த உலகத்தில் உலூகிய ரீதியான சிறுக்கு, நான் தான் அல்லாஹ் என்று யாரும் சொல்லல. யாராவது சொல்லியிருக்கிறானா நான் தான் ரப்பு, நான் தான் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் என்பவன் நான் தான் என்று சொல்லல. நமக்கு ரப்பு யார என்று சொன்ன வரலாறுகளை நாங்கள் பிறட்டும் போது அல்லது எங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகம் வரலாம், ஆனா ரப்புக்கும் அல்லாஹ் என்று ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் என்ன சொன்னான்?
انا ربكم الاعلى என்று சொன்னான். அவன் கூட அல்லாஹ் நான் என்று சொல்லல. ஏனென்றால் அல்லாஹ் என்பவன் தனித்து, அல்லாஹ் என்பது தனித்துவமானது. அவனுக்கு இணை துணை வசீலா எதுவுமே கிடையாது. அவுலியாக்களும் தேவையில்லை, நாதாக்களும் தேவையில்லை, சுஹதாக்களும் தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே டைரக்டாக எதை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் தேவையானதை கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மிக நெருங்கிய இடம், மிக நெருங்கிய இடம் சுஜூதி என்று சொல்கிறார்கள். அப்ப சுஜூதில போய் யா ரப்புன்னு கேட்கறதுக்கு பதிலாக வேற எதுவும் போட்டு கேட்கலாமா? உள்ளம் சொல்லிருமா? என்னுடைய அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நேசத்துக்குரியவர்களே, அப்ப ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் என்பதை தனித்தவன், அவனிடத்தில் கேட்கக்கூடும், அவனிடத்தில் கேட்கலாம், எந்த சந்தேகமும் கிடையாது என்ற உள்ளம் ஒருமிக்கிறது அந்த சுஜூதிலே. அவனிடத்திலே கேட்கிறோம், ரப்பு எனக்கு இதை தந்துரு, எனக்கு இல்ம தந்துரு, எனக்கு வரக்க செஞ்சிரு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது என்று கேட்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கிற ஒருமித்தம், அந்த இடத்தில் இருக்கிற வஹ்தத், அந்த இடத்தில் இருக்கிற அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய விடயம் எங்களை விட்டும் மற்ற நேரங்களில் போகிறது. ஏன் காரணம், என்ன காரணம்? ஒருத்தர் சுஜூதில கேட்டுருவாரா, இன்னொரு ஆள் பேரை, யா இவரே எனக்கு இதை தந்துரு அதை தந்துரு, அல்லது இப்படி போட்டு ஒரு பேரை போட்டு இவருடாக நான் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில கேட்டலாமா? அது மனம் உற்றுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுங்கோல் ஆட்சி செய்த பிரான் கூட நான் அல்லாஹ் என்று கூறவில்லை, அல்லாஹ் என்று கூறவில்லை. எனவே அடுத்ததாக அஷ்ரிக்குல் உலூஹியா, இலாஹிய சம்பந்தப்பட்ட சிறுக்கு, இதுதான் நமக்கிட்ட நடந்துகிட்டு, இதுதான் நமக்கிட்ட நடந்துகிட்டு. என்ன சர்ஃபுல் இபாதா அவ் நவ்மின் அன்வாஹில் இகைரில்லா, இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தல், அல்லது இபாதத்துகளின் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தல், இபாதத்தை மொத்தமாக அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்தல். அது ஏனைய மதத்தவரை நாங்கள் சொல்லலாம், இபாதத்தில் ஒன்றை ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்தல். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? நானும் முஸ்லீம் தான், நானும் மூமின் தான், ஆனால் நான் என்ன வைக்க போவேன், ஆனால் நான் கொடியத்த பள்ளிக்கு போவேன், அங்க இருக்கிற எல்லாமே செய்வேன் என்றால் என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், ஒரு கணம் தன்னை தானே முஹாசபத்துன்னப் செய்ய வேண்டும். நேசத்தின் கொள்கிறேன், நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்தில் அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது, அனைவரும் சுவர்க்கத்துக்காக நாங்கள் இங்கே வாழ வேண்டும், சுவர்க்கம் தான் எங்களுடைய எய்ம், எங்களுடைய ஹதப், எங்களுடைய தூர நோக்கு எல்லாமே சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துக்காக வாழ்கிற நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய அறிவில் குறைந்தவர்கள் மனிதவர்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய அறிவு வந்துருமா? இல்ல. அப்ப அவன் ஏசுவான், அவன் அடிப்பான், அவன் சண்டை பிடிப்பான், பக்கத்து விட்டான் பிரச்சனைப்படுத்துவான். அவன் ஏன், அவன் மனுஷன், அவனுக்கு அவ்வளவுதான் முடியும். அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய விடயத்தில் கை வைக்க கூடாது, காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது. இவர் இதை சொன்னா நான் எகைண்டா தான் இருப்பேன், இவர் இதை சொன்னா நான் எகைண்டா தான் இருப்பேன், அவருக்காக வண்டி நான் இதெல்லாம் அவருக்காக வண்டி கேட்கப்பட. அது நல்லதுதான், எப்படி சொல்றது, அது நல்லதான், அது உண்மைதான், அது ஹக்கு தான். ஆனால் அதுல இன்னொரு ஆள் இருக்கார் இல்லையா, அவன் இருக்கிற வரைக்கும் நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன், அப்படி செய்ய நான் இதுக்குள்ள அனிருப்பேன். அஸ்தகுஃபிருல்லாஹு வ அதூப் இலைஹி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், யாருக்காகவும் மார்க்கமில்லை, தன்னைத்தானே இங்கே இருந்து வளப்படுத்தி கொள்ளாதவரை நாளை மறுமையில யாரும் எங்களை காப்பாற்ற மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பேசுகிற விடயங்களுக்கு செவிதாழ்த்துவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடத்திலே சிறுக்கை பத்தி நாங்கள் பேசினோம், இந்த இடத்திலே சிறுக்கை பத்தி பேசும் போது பெரும்பாலான சகோதரர்கள் வெளியிலிருந்தும் சரி உள்ளிருந்தும் கேட்டிருப்போம். ஆனால் எங்களோடு பேசுவார், எங்களோடு ஒருத்தர், அவருக்கு சிறுக்கென்று தெரியாத ஒரு சிறுக்கான விடயம் செய்யக்கூடியவராக இருப்பார், சிறுக்கான விடயம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் எங்களோட நல்லா பழகிற ஒருத்தர், மிச்சம் நல்லா அந்நியமா பழகிற ஒருத்தர், ஆனா பழகிற ஒருத்தர்
அவருடைய பழக்கம் நம்ம இதை சொன்னா முறிஞ்சிருமோ என்ற பயம் உண்டு நமக்கு பெரும்பாலான ஆக்கள் இருக்குது. அவருடைய பழக்கம் இதை சொன்னா முறிஞ்சிருமோங்கிறது உங்களுக்கு கடமை, உங்களுக்கு சுட்டி காட்டுவது கடமை. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தம்பியா அதற்கு நீங்கள் யூஸ் பண்ற விடயம் வேறு, உங்களுடைய வாப்பாவா அதற்கு நீங்க யூஸ் பண்ற வசதி அதாவது ஊடகம் வேறு, அதுக்கு தான் டிஃபரெண்ட் இருக்குது. ஆனா சொல்ல போடாண்டி இல்லை, வாப்பா சிறுக்கு செய்யறவர் அறிக்காரா அறியாம செய்யறாரா? கனிவாக சொல்லணும், பணிவாக கனிவாக சொல்லணும். அப்படி அவர் அதிலே இருக்கிறாரா? அப்ப நமக்கு பாப்பா மகண்ட உறவை தவிர வேற மார்க்கம் சம்பந்தமான உறவு இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாப்பா மகண்ட உறவை தவிர மார்க்கம் சம்பந்தமாக உறவு இல்லை. இப்ப நம்ம ஒரே இடத்துல தொழில் செய்யறோம், நம்மளோட பேசுறான், நம்மள்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர், இப்ப அவனுக்கு இதை பத்தி அறிவு இல்லை, அவன் காலங்காலமா செய்து வாரான், குடும்ப ரீதியாக பரம்பரை ரீதியாக என்ன செய்யறான், செய்துட்டு வாரான். அப்ப செய்துட்டு வார நேரத்தில் அவனுக்கு இத மாதிரி விளக்கம் இல்லை. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், இவனுக்கிட்ட இதை சொல்லி நாளைக்கு நமக்கு ஆள் இல்லாம போயிரும் என்கிறத சில பேர் யோசிக்கலாம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். அல்லாஹ் நாடினால் உன்னிடத்தில் இப்படி ஒருத்தன் வேலை செஞ்சாரே, நீ சிறுக்கு செய்யக்கூடியவனாயிருந்தானே, நீ என்னத்தை சொன்னாய், உனக்கு ஹக்கு தெளிவாகிச்சு, உனக்கு சொல்றதுக்கு தகுதி இருந்துச்சு, உனக்கு சொல்லுமான அளவுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, நீ சொல்லல, உண்ட வருவாயை பார்த்தாய், நாளை மறுமையிலே கை சேதம் அடைஞ்சிரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அழகான முறையிலே சொல்ல வேண்டும். என்னுடைய நண்பருக்கு எந்த பாணியில் சொன்னால் தெளிவு பெறும் என்பதை புரிந்திருக்கிறதுதான் நண்பர், அதான் நட்பு என்பதும். அந்த பாணியிலே அழகான முறையிலே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட வரையறைக்குள் சொல்ல வேண்டும். அந்த பாணியை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவாறு அமைத்து சொல்ல வேண்டும். இதில் கவனமாக இருங்கள். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலே இந்த விடயம், இந்த ஷிர்க் என்ற விடயம் பரகி கிடக்கிறது, பரகி கிடக்கிறது. எப்படி காலங்காலத்துக்கு நாம பாக்குறோம், அவுளியா கட்ட போறாங்க, துவா செய்யறாங்க, அங்க புள்ள கேக்குறாங்க, அப்படி இப்படி அதை இதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சில ஷிர்க்கு செய்யறதுக்கான காலங்கள் ஏற்படுத்தப்படுகிறது, காலங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு இன்னும் சில நாட்கள்ல இங்கால ஒரு சைட்ல கொடிகளை ஏற்றி கடைகளை திறந்து இப்படி பல விடயங்கள் நடக்கும். அந்த விடயத்திலே கலந்து கொள்வது கூடுமா கூடாதா என்று அவர்களுக்கு அழகான முறையிலே சொல்ல வேண்டும். வெறுமனே வாள்களையும் தோக்குகளையும் தூக்கி செல்வது எங்களுக்கு கடமை அல்ல, அந்த சமூகம் இருக்கவும் மாட்டார்கள், அப்படி சொல்லவும் முடியாது. கர்வமாக சத்தத்தை உயர்த்தி பேசுவது பார்க்கவும் அல்ல, சொல்லக்கூடியவாறு சொல்ல வேண்டும், சொல்லக்கூடியவாறு சொல்ல வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எதையெல்லாம் இங்கே நாங்கள் பேசினோமோ அதை கொண்டு அமல் செய்கிற மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ولا عدوان على الظالمين ما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க் என்பதனுடைய பாரதூரம் தெரியாமல் ஷிர்க்கென வெறுமனே முழிந்து எங்கள் வாய்களினால் இலகுவாக நுழைந்து அது ஷிர்க், அது ஷிர்க் என்று பேசுகிற கட்டமாகிவிட்டது. முதலாவது ஷிர்க் என்பதனுடைய சிக்கத், என்னுடைய கடினத்தன்மை, என்னுடைய கணம், அந்த மொழியினுடைய வெறுமனே மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல்லாக இருந்தாலும் அதனுடைய பண்பும் அதனுடைய கேந்திரமும் அதனை சுற்றிவட்டிருக்கக்கூடிய விடயங்களும் மிகவும் பிரம்மாண்டமான விடயங்கள். அது எங்களை நாளை மறுமையிலே நரகின் நிரந்தரமானவராக ஆக்கிவிடும். இது இருக்க எங்களுக்கு மத்தியிலே ஹக்கை விளங்கியவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், குடும்பம் எங்களை துன்புறுத்தினாலும் பிள்ளைகள் பாசத்துக்குரியவர்கள் எங்களை என்ன செய்வார்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேணும், இல்லை அதெல்லாம் தடுத்தாச்சு, பன்னெண்டு நாளும் போகலை, பன்னெண்டு நாளும் போகவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு
கடைசியில் என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களுடைய ஈமான் எப்படி மாறும் என்றால், ஷைத்தான் ஒரு நல்ல வழியை போல ஒரு வழியை காட்டுவான். எல்லாம் முடிஞ்சுதானே, எல்லாம் முடிஞ்சுதானே, நாம் என்ன செய்வோம், கடைக்கு பிள்ளைகளை பிள்ளையில் பாவம், பிள்ளையில் பாவம், பக்கத்து வீட்டு புள்ள அந்த பொம்மையை வாங்கி விளையாடுது, வைஃப் கத்துறா, வைஃப் என்ன முடிச்சதுக்காக வேண்டிதான் இப்படி இருக்காள், சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, உம்முனை வச்சுட்டிருக்கிறா முகத்தை, ஆ உம்மாவும் சொல்கிறா சின்ன பிள்ளைகள் தானே, ஆ முடிஞ்சுதானே, இறக்கியாச்சு தானே, அதை கொண்டு போய் காட்டிட்டு வாவன், அதை கொண்டு போய் காட்டிட்டு வாவன், கொண்டு போனால் என்ன குறைஞ்சா வைத்திருவாய், எல்லாம் முடிஞ்சுதானே அப்படிங்கக்குள்ள நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், உண்மையும் முடிஞ்சுதானே, எல்லாம் அங்கே எல்லாம் முடிஞ்சு, அதுக்கு பிறகு என்ன, கடற நாளைக்கு இருக்கும் நம்மட பிள்ளைகள் பாவம், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் கொண்டு வராங்க பார்க்குது, மனசு பாதிக்கப்படும், உளவியல் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம என்ன செஞ்சிருவோம், ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சு கொண்டு போயிடுவோம். அன்பிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைக்கு புத்தியை பாவித்து புத்தியை புரோகித்து ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது. ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா, அதாவது சனிக்கிழமை சமூகம் மட்டும் சொல்லலாம், சனிக்கிழமையிலே அவர்களை கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். அது ஒரு வரலாறு, அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த நேரத்திலே அந்த சமூகம் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் ஒரு வித்தியாசமாக, கட்டளையையும் நாங்கள் நிறைவேற்றுவோம், இருந்தும் அந்த வருவாய்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், கட்டளையையும் நாங்கள் நிறைவேற்றுவோம், இருந்தும் அதனுடைய பலன்களையும் நாங்கள் அடைந்து கொள்வோம் என்ற முகமாக சூழ்ச்சி செய்து ஒரு விடயத்தை செய்தார்கள். அல்லாஹு தாலா சிறு குரங்குகளாக ஆக்கினார் என்று சொல்லி அவருடைய குர்ஆனிலே அழகா தெளிவாக சொல்கிறார். லகத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸ், அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறார், லகத் அலிம்தும் அல்லதீன யஅதவ் மின்கும் ஃபிஸ் ஸபத் ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் காஷியீன் ஃபஜஅல்னாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா மௌஇலதன் லில்முத்தகீன். அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கி போட்டு என்ன சொல்றான்னு சொன்னால், அவர்களுக்கு அவருக்கு கூட பின்னால் இருந்தவருக்கும் பின்னால் வரக்கூடிய முத்தகீன்களுக்கும் இது ஒரு உபதேசமாக, இது ஒரு உபதேசமாக இருக்கும் என்று சொல்றான். அப்ப நாங்கள் முத்தகீன் ஒருத்தர், எங்களுக்கு தௌஹீது விளங்கியிருக்கு, ஹக்கு விளங்கியிருக்கிற நாங்கள், இந்த வசனங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு படிப்பினைக்கு சொல்கிறான், படிப்பினையாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். அப்ப படிப்பினைக்கு சொல்லப்படுற விடயங்களும் எங்களுடைய காதுகளில் மனது ரீதியாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்தது, வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹு தாலா இப்படி புரட்டினான், இன்னென்ன காரியம் செய்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். தெரிந்தும் கூட நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயங்கள் அது இது என்று சொல்லி ஷைத்தான் எங்களுக்கு ஊசலாட்டுகிறான் என்பதை மறந்துவிட்டோம். ஷைத்தான் எங்களுக்கு ஊசலாட்டுகிறான். அந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிறுக்கினுடைய நுகர்வதற்கு கூட நாங்கள் இடம் அளிக்கக்கூடாது, சிறுக்கை நுகர்வதற்கு கூட இடம் அளிக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுக்கு என்ன என்ன உண்டு, இணை வைப்பு, அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்ன உண்டு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிள்ளை தானாக ஒதுங்கும். மனைவியை பக்குவமாக சொல்ல வேண்டும், தானாக ஒதுங்குவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லதை கொண்டு மனைவிக்கு உபதேசம் செய்யுங்கள், பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப எங்களிடத்துல மறக்கப்பட்ட ஒரு விடயம்தான், பிள்ளைகளுக்கும் சரி எங்களுடைய குடும்பங்காரர்களுக்கும் சரி இருந்து ஒரு நிமிடங்கள் அல்லது பல நிமிடங்கள் செலவழிப்பது கிடையாது. பாப்பாமாருக்கு பிஸி, பாப்பாமாருக்கு பிஸி, உம்மாமாருக்கும் பிஸி. அது என்ன பிஸி என்று சொன்னால் தெளிவாக சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் பிஸி என்றா உமா பாப்பா சமைச்சு முடிய, உமா டிவி பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், அப்படி இப்படின்னு பிஸி. பாப்பாவுக்கு தொழில் பிஸி, மண்டைக்குள்ள ஆயிரம் பிரச்சனை, செக்கோடி அது இது அப்படி இப்படிங்கிற பிரச்சனை, இதெல்லாம் வருவார் வீட்டை பத்து மணி. அந்த பிள்ளைகளோட பேசும் அடிப்படையாக பிள்ளைக்கு சொல்லப்பட வேண்டியது அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் என்றால் என்ன, அல்லாஹுக்கும் இணை கற்பித்தல் என்றால் என்ன. அப்ப வாப்பா கேட்கிறாரு, இணை இதெல்லாம் சொன்ன ஒரு பிள்ளைகிட்ட வாப்பா கேட்கிறாரு, மகன் இறக்கி முடிஞ்சு பன்னெண்டு நாள் முடிஞ்சு நம்ம போய் வருவோமா கடைகள் இருந்தால், அந்த மகன் தடுப்பான், பாப்பா
கிரதத்தன் சிறு குரங்குகளாக தாவக்கூடிய குரங்குகளாக அல்லாஹ் மாத்தினானே அந்த சமூகம் உங்களை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அல்லாஹ் குரங்கா மாத்திய சமூகம் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாங்க, புத்திய உபயோகிச்சாங்க. அப்ப எதுவெல்லாம் ஹராம் எதுவெல்லாம் சிறுக்கண்டு தெரியுதோ அதை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று சொல்ல போனா எங்களுக்கு ரோசமே இல்லை. ஏன் எல்லாம் பக்கா அப்படியோ பேசுவோம், நாங்க தான் பேசுறோம், நாங்க தான் ஒளிவு மறைவில் கூட்டிக்கு போறோம் நாங்க. அப்ப அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நாங்கள் அவனை பார்க்காவலும். இது அகீதா, இது அகீதா. அப்ப எப்படி நாங்க அகீதாவில் தெளிவாரிக்க முடியும் சொல்ற? எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நான் பெரிதாக பேசவில்லை, இவ்வளவும் சொல்வது படிப்பினைக்கு இருக்கும் என நான் நினைக்கிறேன். ஒரு மூமின் இரண்டு தர ஒரு தரத்துக்கு மேல் ஒரு பொந்தில் தீண்டப்பட மாட்டான் என்பதையும் ஞாபகமூட்டி, எதையெல்லாம் கேட்டோமோ அதை கொண்டு அமல் செய்து நாளை மறுமையிலே அல்லாஹுடைய வேதனையில் தப்பி சுவர்க்கபதியில் அனைவரும் நுழைவதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். வ ஆஹிரது ஓச்சி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.